உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என் வாழ்க்கையிலேயே நான் இன்னைக்குதான் ரொம்ப மன நிறைவா இருக்கேன். அதுக்காகத்தான் மச்சான் நான் குடிச்சேன். தப்புதான், அதை நான் நியாயப்படுத்தல. உங்க வீட்டுல நான் இத்தனை வருஷமா இருக்கேன், என்ன நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் வாழ்க்கையில ஒரு பிசினஸ் பண்ணி அதுல நஷ்டமாகி அடிபட்டு நொடிச்சு போய் தோத்து போயிட்டு தான் வந்தோம் மச்சா. அந்த வேதனை என்ன வாட்டி எடுத்துருச்சு. மச்சா, இதே மத்த குடும்பமா இருந்திருந்தா என்ன பக்கத்திலேயே சேர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தீங்க, அதுல எனக்கு சந்தோஷம்தான். தங்க இடமும் சாப்பாடு போட்டா மட்டும் போதும்னு நினைச்சீங்களே தவிர, நான் எங்க தோத்தனும் அங்க என்ன தூக்கி நிறுத்தணும்னு உங்க யாருக்குமே தோணலையே மச்சா. என்ன நம்பி எந்த முக்கியமான பொறுப்பையும் கொடுக்கல. ஏன்னா நான் தோத்து போடுவேன். ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு சாமி மாயா என் வழிய புரிஞ்சுக்கிட்டு நான் எங்க தோத்தனோ அங்க என்ன தலைநிபுர வச்சிட்டா. என் பிள்ளைக்கும் ஒரு வழிய காட்டியிருக்கா, மணி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பேரை பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு பெரிய கர்வமா இருக்கு தெரியுமா மச்சா. இந்த நிமிஷமே நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மச்சா, சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நான் குடிச்சேன். இப்படி ஒரு சந்தோஷம் என் வாழ்நாள்ல திரும்ப எப்பவும் வராது. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம போயிருணோன்னு ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பயம் போயிருச்சு. ஏன்னா என் பேர்ல சொந்தமா ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு ஓனரு என் புள்ள. இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன மச்சா கிடைக்க போகுது. இந்த குடும்பத்து பேரை கெடுக்க நான் நினைக்கல மச்சா. ஒருவேளை நான் தப்பா நடத்திருந்தா என்ன மன்னிச்சிருக்க மச்சா. என்ன மாமா பண்றீங்க, எந்திரிங்க. அட என்னங்க யோசிச்சு என்ன மன்னிச்சிருங்க, போங்க முதல்ல போய் தூங்குங்க. மச்சான் ஒரு நிமிஷம். அடிச்ச போத தெரியலையோ, திரும்ப அண்ணங்கிட்ட வாங்கி கட்டிக்க போறாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நேத்து நடந்ததை பத்தியா? விடுங்க, நேத்து நடந்ததை மன்னிச்சிட்டேன். இனிமே இப்படி எப்பவும் பண்ணாதீங்க. அதெல்லாம் எப்பவும் பண்ண மாட்டேன் மச்சான். நீங்க பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் வேற ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க? என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு நான் தலை நிமிந்து நடக்க முடியும். என் பையன் சொந்தமா கடை வச்சிருக்கான், அவன் வாழ்க்கையே இனி நல்லா இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு. அந்த நம்பிக்கையை கொடுத்தது மாயாதான் மச்சான். உங்களை மாதிரியே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை பத்தி அவ அக்கறையா இருக்கா? அந்த பெருமை எனக்கும் இருக்கு. அன்னைக்கு இந்த குடும்பத்தையே அவளை நம்பி முழுசா நான் ஒப்படைக்கல, அந்த அளவுக்கு அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த குடும்பத்தை அவ பாத்துக்கணும்னா அதுக்கு இந்த குடும்பத்துல அவ இருக்கணும் இல்ல மச்சான். அவ இங்கதானே இருக்கா? மாயா நிரந்தரமா இங்கேயே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல மச்சா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
நான் என்னோட வீட்டுக்கே போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சித்தி. என்னாச்சுமா, ஏன் இப்படி சொல்ற? இனிமே எப்பவுமே இங்கே இருப்பேன்னு தானே சொன்ன? எந்த உரிமையில இங்க இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல அத்த. ஏ, யாராவது ஒண்ணு ஏதாவது சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லாமலே இருக்காங்களே சித்தி. என்ன ரகுராம் பெரியப்பா இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் அவர் எந்த ஒரு முடிவும் சொல்லவே இல்லை. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குல்லம்மா. உன் அப்பா மேலயும் அண்ணன் ரொம்ப கோபமா இருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இருமா, அண்ணன் சீக்கிரமா நல்ல முடிவா எடுப்பாரு. நான் பொறுமையா இருந்தா மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடந்துரும்னு எனக்கு பயமா இருக்க. ஏன் சாரோ அப்படி சொல்ற? அவ நாளுக்கு நாள் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவ சீனுவுக்கு கடை வைக்க கூட ஐடியா கொடுத்திருக்கா. இதெல்லாம் ரகுராம் பெரியப்பா மனச மாத்ததான் செய்யறா. ரகுராம் பெரியப்பாவும் இப்ப வரைக்கும் ஒரு குழப்பத்துலதான் இருக்காரு. அவரோட மனசை இந்த மாயா மாத்துறதுக்குள்ள நான் இந்த வீட்டு மருமகளா வரணும். அது நீங்க நினைச்சா மட்டும்தான் நடக்கும். அண்ணி, சாரு சொல்றதும் சரிதான். நம்ம இப்படியே இருந்தா நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காது. நாமளும் ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அண்ணி. என்ன பண்றதுன்னே தெரியல. மாமா கிட்ட போய் பேசுவோம், சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு எடுக்க சொல்வோம். இல்லனா அந்த மாயா அவ நடிப்பு திறமையால எல்லாரையுமே மாத்திருவா. அப்புறம் மாமா வேற மாதிரி முடிவு எடுத்துட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாயாவும் அந்த எண்ணத்துலதான் இருக்கா. ஒரு தடவை இந்த குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. அவ இங்க இருந்தானா கண்டிப்பா நம்ம யாரையுமே இங்க இருக்க விட மாட்டா. சீனு சாருடைய கல்யாணம் நடந்தாலே போதும் அண்ணி. அவளை இங்கிருந்து சீக்கிரமே நம்ம விரட்டிடலாம். இப்பவே அண்ணங்கிட்ட இத பத்தி பேசுறேன். இந்த குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு? சீனு எனக்கு மட்டும்தான். அவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சீனுவுக்காக இப்பவே மாயா இவ்வளவு யோசிச்சிருக்கா? அப்போ வாழ்க்கை முழுக்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அவ மட்டும் மருமகளா வந்தானா இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சிருக்கும் மச்சான். அண்ணி போங்க, போய் பேசுங்க. வா அண்ணி பேசுங்க. அண்ணே. என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீயுமா? ஏன், வேற யாராவது எதுவும் பேசினாங்களா? ஒண்ணு இல்ல, நீ விஷயத்த சொல்லு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.